தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல, எங்கேயும் வந்து பார்த்தீங்களே சந்தில் இருக்கிறது தார் விலைக்கு இவரை போகவே பிள்ள வரும் பிள்ள குழந்தைங்க எதுவுமே வாங்கி வர மாட்டேன். அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு ரிஸ்மா டிப்ஸ். டுடே நம்ம சேனலில் பார்க்க போகிறது நம்ம ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோவோ இல்லைனா ஸ்பான்சர் வீடியோவோ இல்லைனா வியூஸுக்காக எடுக்கப்பட்ட வீடியோவோ கிடையாது. ஸோ மற்றவங்க இந்த வீடியோ இதில் எவ்வளோ தேவை இருக்குது, அந்த தேவைக்காக இது ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. நாங்கள் வந்துட்டு இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த இயற்கையோட சீற்றத்தினால வந்துட்டு வில்லிவாக்கம் ஏரியாவில் நிறைய பாதிப்புள்ளாக இருக்குது. தண்ணிலாம் உள்ளே வந்துருக்குது. அவங்களாம் வந்துட்டு சாப்பிடவே ரொம்ப வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்துருந்துச்சு. ஸோ அவங்களுக்காக எங்களுடைய தோலன் பிரியாணி எங்களோட கடை அந்த சார்பாக வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஃபுட் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு பிரியாணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் பிரியாணி ரெடி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஒரு ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்துட்டு வெஜ் பிரியாணி வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்துட்டு காய் எல்லாமே வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் தான் இதை வந்துட்டு செய்கிறாங்க. ஸோ எங்கள் ஃபேமிலியாக தான் நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம். காலையில் வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, நாங்கள் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம். ஆனால் வந்துட்டு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, நாங்கள் கரண்ட் இல்லை, ஃபுல்லாக எங்கள் ஏரியா ஃபுல்லாக கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. நாங்கள் 10 மணிக்கு மேலே தான் நாங்கள் ரெடி பண்ணோம். அப்படி இருந்துமே நாங்கள் வந்துட்டு சீக்கிரமாக நாங்கள் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இயற்கையோட சீற்றத்தை வந்துட்டு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம போராடி தான் அதில் ஜெயிக்க முடியும். நம்ம இந்த ஆண்டு தொடர்ந்ததுலேருந்து இயற்கை வந்துட்டு நம்மளை வந்துட்டு ரொம்பவே சோதித்து பார்த்துருக்குது. எந்த ஒரு சோதனைக்கு அப்புறமும் வந்து வெற்றி வந்துட்டு கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக அடுத்த ஆண்டு நம்மளோட வெற்றி ஆண்டாக வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கண்டிப்பாக நம்புவோம். அதை நோக்கியே நம்ம பயணிப்போம். முயற்சியை கைவிடாமல் நம்மளால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு நம்ம செய்வோம். இப்போ வந்துட்டு எங்களுக்கு ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ டைம் வந்துட்டு கரெக்டாக 12:30 ஆகிடுச்சு. எங்களுக்கு சீக்கிரமாகவே ஃபுட்டு டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இப்போ பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்கள் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த எடுத்துக்கிட்டு போகிறதுனால நாங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு சாப்பாடு வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பாதிச்சிருக்காங்க. ஒரு 300 குடும்பம், 500 குடும்பம் கிட்ட வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஃபுட்டு இல்லை, மற்றபடி எதுவுமே இல்லாமல் கரண்ட் இல்லை, ரொம்ப தண்ணி வீடு ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நம்ம நேர்லேயே போயிட்டு அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களே எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் ஆட்டோவில் ஏற்றியாச்சு. ஆட்டோவில் ஏற்றிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்துட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஷேர் பண்ணிங்க அப்படின்னா, அவங்களுக்கு யாராவது இந்த வீடியோவை பார்த்தாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நேரடியாக போயிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு எங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களோட நம்பர் தர்றேன். உங்களுக்கு எதுவும் உதவி தேவை இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்ட்டு இருந்தாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களோட நம்பர் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன். இப்போ நாங்கள் வந்துட்டு எங்களை வந்துட்டு அந்த இடத்த காட்டுறதுக்கு எங்கள்கிட்ட சொன்னவங்க வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து எங்களை அழைச்சிட்டு போனாங்க. எங்கே இருக்குது அப்படின்னா, வில்லிவாக்கம் தாதா குப்பம் அப்படிங்கிற ஏரியா உள்ள அந்த ஏரியா வந்துட்டு ஃபுல்லாக ரொம்ப தண்ணி ஃபுல்லாக இதாக போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அது உள்ளே போகும்போதே வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ரொம்ப வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு
ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு தண்ணி வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எல்லா இடத்துக்குமே உள்ளே போய் ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்து தான் நாங்கள் கொடுத்தோம். அப்படியே கொடுத்துட்டுலாம் வரல, எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு பார்த்தா கொடுத்தோம். நீங்கள் பாருங்கள், எல்லாருமே வந்துட்டு ரோட்டோரமாக இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மிளகு பத்தி, அதுக்கப்புறம் வந்துட்டு பெட்ஷீட் இருந்தால் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்துட்டு வெளியில் ரோட்டில் கூட வந்துட்டு பெட்ஷீட் இருந்தால் இந்த குளிரில் வந்துட்டு நாங்கள் மூடிக்கிட்டு இருந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரெஸ்ஸு, பெட்ஷீட்டு அந்த மாதிரி நிறையா வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் அந்த இடத்துல இருக்குது, வயசானவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை பாருங்கள்.